ஓம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் கௌரி பஞ்சாங்கத்தை பற்றியும் ஓரையை பற்றியும் ஒரு நல்ல கருத்துக்களுடன் உங்களது நல்லாதரவுடன் யூடியூப்பில் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம். கௌரி பஞ்சாங்கம், கௌரி பஞ்சாங்கம் என்பது அதாவது வந்து ஒரு நாளில் நன்மை தரும் நேரங்கள், தீமை செய்யும் நேரங்கள் யாவை என்பதை தெரிந்து கொள்ளும் முறை ஒரு முறை இருக்கிறது. அதன்படி நன்மை வரும் நேரங்களை தெரிந்து கொண்டால் அந்த சமயங்களில் சுபகாரியங்கள், முக்கிய காரியங்கள் போன்றவற்றை செய்யலாம், வெற்றி கிட்டும். தீமை செய்யும் நேரங்களை தெரிந்து கொண்டால் அந்த சமயங்களில் சுபகாரியங்கள், முக்கிய காரியங்கள் போன்றவற்றை செய்யாது தவிர்த்து விடலாம். நன்மை செய்யும் நேரம், தீமை செய்யும் நேரம் ஆகியவற்றை பற்றிய விவரங்களை கௌரி பஞ்சாங்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதில் ஒரு நாள் என்பது 16 முகூர்த்தங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முகூர்த்தம் நடைபெறும் காலம் 3 1/4 நாழிகை, அதாவது 1.5 மணி நேரம் ஆகும். முதல் முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அப்போ வந்து இந்த கௌரி பஞ்சாங்கத்தினுடைய ஒரு அமைப்புக்கு இப்படியெல்லாம் வரும். இது ஒரு கணக்கு, நல்லா அருமையான ஒரு முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து அதை பார்த்து நல்லா கரெக்டாக அனுபவித்து போகிறத நம்மளுக்கெல்லாம் ஆண்டவன் வந்து வழிவிட்டுக்கிறார். குருமார்களுக்கு சமர்ப்பணம். முதலில் வந்து லாபம், கௌரி பஞ்சாங்கம் வந்து பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும், காலண்டரில் கூட போட்டிருக்கும். இந்த சுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் சுபகாரியங்கள், முக்கிய காரியங்கள் செய்தால் சிறப்பான நன்மைகள் கிட்டும், எல்லாம் லாபகரமாக முடியும். அமிர்தம், இந்த சுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் சுபகாரியங்கள், முக்கிய காரியங்கள் போன்றவற்றை செய்தால் எல்லாம் நன்மையாகவே முடியும். அதே மாதிரி வந்து சுகம், இந்த சுகம், இந்த சுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் சுபகாரியங்களில் முக்கிய காரியங்களை செய்தால் சிறப்பான நன்மைபான பலன்கள் கிட்டும். நோயாளிகள் மருந்து சாப்பிட்டால் உடனே நோய்கள் குணமாகும். தனம், இந்த சுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்தால் அவை வெற்றிகரமாக முடியும், நல்ல லாபமும் கிட்டும். உத்தியோக கௌரி நேரத்தில், இந்த சுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் உத்தியோக சம்பந்தப்பட்ட காரியங்கள், பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்தால் வெற்றி கிட்டும். விஷம் என்பது அசுப கௌரி முகூர்த்தம் ஆகும். இந்த அசுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் தோல்விதான் கிட்டும். தேவையற்ற விவகாரங்களும் விரோதங்களும் ஏற்படும். சோரம், இந்த அசுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் எந்த காரியத்தை செய்தாலும் ஏதாவது தடை ஏற்பட்டு நின்று போகும். பொருள்கள் அல்லது பணம் களவாடப்படும். ரோகம் என்ற இந்த அசுப முகூர்த்தம் நடைபெறும் நேரங்களில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது. நோயாளிகள் மருந்து சாப்பிட்டால் நோய் அதிகமாகும், விரைவில் குணமாகாது. ஆகவே இந்த கௌரி பஞ்சாங்க அமைப்பு படி இதுதான் இந்த ஒரு அமைப்பு. இப்போ இந்த கௌரி பஞ்சாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு பற்றி ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டோம். அடுத்தபடியாக ஓரைக்கு வருவோம். ஏற்கனவே போட்டிருக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தலாம் என்று ஒரு ஆவலுடன் இன்றைக்கும் போடுகிறேன். சூரிய பகவான் ஓரை, இது நன்மை தரும் ஓரையாகும். இந்த ஓரை நடைபெறும் சமயத்தில் தொழில் வியாபாரம் அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் போன்றவற்றை செய்யலாம், லாபகரமான பலன் கிட்டும். யாரிடமிருந்து உதவி கேட்கப் போகலாம், கண்டிப்பாக உதவி கிட்டும். பெரிய உத்தியோகஸ்தரை போய் பார்க்கலாம், எதிர்பார்க்கும் பலன் கிட்டும். உயில் சாசனம் எழுதி வைக்கலாம். சரி, இந்த சூரிய உரை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஃபஸ்ட்டு வருது, அதுக்கு வந்து காலன்னு ஒரு உபகிரகம் வருது. ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு காரியத்தை செய்யலாமா? அது வந்து ஒரு மோசமான காரியமாக இருந்தால் செய்யலாம், நல்ல காரியமாக இருந்தால் தயவுசெய்து வேண்டாம்.
அந்த காலங்கிறது அந்த கிரகம் வந்து உதயமாகும், யமகண்டம் உதயமாகிற மாதிரி அந்த சூரியனுடைய ஓரையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து செய்யக்கூடாது. மற்ற ரெண்டாவது ஓரையாக வரும்போது சூரிய ஓரையில் வந்து நீங்கள் செய்யலாம். சந்திரன் ஓரை, சந்திரன் ஓரை பற்றி, வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இது நன்மை தரும் ஓரையாகும். வியாபாரம் செய்யலாம், பயணம் மேற்கொள்ளலாம், நல்ல பலனும் லாபமும் கிட்டும், நல்ல பலன் கிட்டும். தெரியாத விஷயங்களை பற்றி விவரம் தெரிந்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம், சரியான பதில் கிட்டும். மங்கையர்களை பற்றி பேசலாம், ஆனால் தேய்பிரி சந்திரனாக இருந்தால் மாமூலாக செய்கிற வேலை மட்டும் செய்யும், புது வேலையில் எது செய்யக்கூடாது, மாறுபட்ட பலன்கள் நடைபெறும். செவ்வாய் ஓரை, இந்த ஓரை வந்து அதாவது வந்து கொஞ்சம் நன்மை தராத ஓரை என்றே சொல்லலாம். இது நடைபெறும் நேரத்தில் உங்கள் அபிப்பிராயத்தை வெளியே கொட்டக்கூடாது, சொல்ல வேண்டாம். அவ்வாறு சொன்னால் வீண் விவகாரங்களும் விரோதமும் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து பார்த்து பிறகு செய்வது நன்மை தரும் அமைப்பாகும். புத பகவான் ஓரை, இது நன்மை தரும் ஓரையாகும். இந்த ஓரை நடைபெறும் நேரங்களில் எழுத்து வேலைகளை கவனிக்கலாம், தேர்வுகள் எழுதலாம், வெற்றி கிட்டும், வழக்கு சம்பந்தமான வழக்கறிஞரை சந்திக்கலாம், சாதகமான பலன் கிட்டும், ஜோதிட ஆராய்ச்சிகள் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் போன்றவற்றை செய்யலாம், பயனுள்ள விவரங்கள் கிட்டும், மாமன் வகை உறவினர்களுக்கு சந்தித்தால் நல்ல பலன் கிட்டும், தந்திகள் அனுப்பலாம். குரு பகவானுடைய ஓரை, இது மிகவும் நன்மை தரும் ஓரையாகும். இது நடைபெறும் நேரங்களில் எல்லா காரியங்களையும் செய்யலாம், வெற்றி கிட்டும், புதிய பொருள்களை வாங்கலாம், ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது விவரங்களை பற்றி பேசலாம், லாபகரமாக இருக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நிறைவேறும். விவசாயம் மூலமாக லாபம் கிட்டும், கடன் கேட்டால் உடனே கிடைக்கும், செல்வந்தர்களின் உதவி கேட்டு போக கண்டிப்பாக எதிர்பார்க்கும் உதவி கிட்டும், உத்தியோக வகையில் லாபம் கிட்டும். சுக்கிர பகவான் ஓரை, இது நன்மை தரும் ஓரையாகும். இந்த ஓரை நடைபெறும் நேரங்களில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம், பெண்களை பற்றி பேசலாம், விருந்து சாப்பிடலாம், கடன் வசூல் செய்யலாம், எதிர்பார்த்த பலன் கிட்டும், மருந்து சாப்பிடலாம், நோய் உடனே குணமாகும், புது வாகனங்கள் வாங்கலாம், அவை நீண்ட காலம் வரை உழைக்கும், முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம். இந்த சுக்கிர பகவானுடைய ஓரைக்கு இந்த பலன். அப்புறம் சனி பகவானுடைய ஒரு ஓரை, சனி பகவானுடைய ஓரை இருக்கிறதுனால ஓரைகளிலே மிக கொடியது சனி பகவான் ஓரைதான். இந்த ஓரை நடைபெறும் காலங்களில் சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாது, புதிய முயற்சி எதையும் செய்யக்கூடாது, யாரிடம் போய் உதவி கேட்கக்கூடாது, மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளியிடக்கூடாது, பாதகமான பலன்கள் ஏற்படும். ஆகவே நிலங்கள் அல்லது சொத்துக்கள் சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும், அவற்றுக்கு வெற்றி கிட்டும் தோப்பு துறவுகளை பற்றி பேசலாம் அப்படி இந்த ஓரையில் வந்து சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ வந்து சூளை, சூளை என்றால் வார டெய்லியுமே சூளை ஒரு கணக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி பிரயாணம் செய்யக்கூடாது. சூளை தோஷம் காலை 10:48 மணி வரை இருக்கும். சூளை பரிகார பொருள் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து கிழக்கு தென்மேற்கு திசைகள் நோக்கி பிரயாணம் செய்யக்கூடாது. சூளை தோஷம் காலை 9:12 மணி வரை இருக்கும். சூளை தோஷம் பரிகார பொருள் தயிர். அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு வந்து வடக்கு வடமேற்கு திசைகள் நோக்கி பிரயாணம் செய்யக்கூடாது. சூளை தோஷம் காலை 10:48 வரைக்கு மணி வரை இருக்கும். சூளை பரிகாரம் பால். புதன்கிழமை வடக்கு வடகிழக்கு திசைகள் நோக்கி பிரயாணம் செய்யக்கூடாது. சூளை தோஷம் பகல் 12:24 மணி வரை இருக்கும். சூளை பரிகார பொருள் பால். அப்புறம் வியாழக்கிழமைக்கு வந்து தெற்கு தென்கிழக்கு திசைகள் நோக்கி பிரயாணம் செய்யக்கூடாது. சூளை தோஷம் பிற்பகல் 2 மணி வரை இருக்கும். சூளை பரிகாரம் பொருள் எண்ணெய். அப்போ குழம்பு சாப்பிட்டா குழம்புல எண்ணெய் ஊற்றுறாங்களா, அது சாப்பிட்டு புறப்பட்டிங்கன்னா சரியா போய் சாப்பிட வெறுவயத்தோடு புறப்படுவேன் தேக்க பரப்பு. வெள்ளிக்கிழமைக்கு வந்து மேற்கு தென்மேற்கு திசைகள் நோக்கி பிரயாணம் செய்யக்கூடாது. சூளை தோஷம் காலை 10:48 மணி வரை இருக்கும். சூளை பரிகார பொருள் வந்து வெள்ளம். சனிக்கிழமைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசைக்கு நோக்கி பிரயாணம் செய்யக்கூடாது. சூளை தோஷம் காலை 9:12 வரை இருக்கும். சூளை பரிகாரம் பொருள் தயிர். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ அடுத்தபடியாக
அந்த மாதிரி முக்குண வேலைகள்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு, அது இம்பார்ட்டன்ட். பிறந்த ஜாதகத்துக்குமே அதை வச்சு பேசலாம். ராட்சச வேலை, தாமச வேலை, சாத்விக வேலை ஆகிய முக்குண வேலைகள் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. சுபகாரியங்களை செய்வதற்கேற்ற லக்கணங்களை கவனிக்கும் போது முக்குண வேலைகளையும் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் சில லக்கணங்களுக்கு இரண்டு வேலைகளும், வேறு சில லக்கணங்களுக்கு இரண்டு வேலைகளும் உத்தமமானவையாக இருக்கின்றன. அந்த வேலைகளில் சுபகாரியங்கள் அல்லது முக்கிய காரியங்களை செய்தால் வெற்றிகரமாகவும் மங்களகரமாகவும் முடியும். ஒரு வேலை நடைபெறும் நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். எனவே ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 16 வேலைகள் நடைபெறுகின்றன. இந்த 16 வேலைகளில் ராட்சச வேலை, தாமச வேலை, சாத்விக வேலை ஆகிய மூன்றும் மாறி வருகின்றன. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ அதையும் பார்த்துக்கிட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். எல்லாருக்கும் கடவுள் கண்டி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி சரி, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பண்ணணும்னு நினைக்கும் போது மேசம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் ஆகிய 4 லக்னங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த காரியங்களை தாமச வேலை அல்லது சாத்விக வேலை நடைபெறும் நேரங்களில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அக்காரியங்கள் தடையின்றும் நடைபெறும், மங்களகரமாக முடியும் என்று கூறப்படுகிறது. சுபகாரியங்கள் அல்லது முக்கியமான காரியங்களை செய்வதற்கு மிதுனம், சிம்மம், மகரம், தனுசு, மீனம் ஆகிய 5 லக்னங்களில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த காரியங்களை ராட்சச வேலை அல்லது சாத்விக வேலை நடைபெறும் நேரங்களில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அக்காலங்களில் தடையின்றி நடைபெறும், மங்களகரமாகவும் முடியும். கடகம், கன்னி, கும்பம் ஆகிய 3 லக்னங்களில் ஏதாவது ஒன்று சுபகாரியங்கள் அல்லது முக்கிய காரியங்கள் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முக்குண வேலை பார்க்க முடியாது. கௌரி பஞ்சாங்கத்தபடியோ அது நல்ல ஊரை நடைபெறும் நேரத்திலேயோ அக்காரியங்களை செய்யலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது நல்லாதவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.